ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி தான் வந்து நான் இந்த வ்ளாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைடே மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையுமே வந்து முடிச்சாச்சு. மார்னிங் 7:30 ஆதோவுக்கு வந்து ஸ்கூல் வேனும் வந்துச்சு, ஆதோவை அனுப்பி வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பூஜை வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கோயம்புத்தூருக்கு வந்து போகிறோம். எங்கள் மச்சாண்டார் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் வரப்போதோ அதுக்கு வந்து லெஹங்கா எடுக்கிறதுக்காக போகிறோம். ரெகுலராக ரொட்டீனாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு காலைல ஃபஸ்ட்டு வேலை வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது தான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பூஜை எல்லாமே முடிச்சு வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு தான் வந்து நாங்கள் கிளம்புறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை, முளைக்கட்டின பாசிப்பயிறு, சாம்பார், இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ண முடியாது, ஹோட்டலில் தான் சாப்பிட்டாகணும். அந்த மாதிரி டைமில் வந்து லைட்டாக சப்பாத்தி இல்லை ஏதாவது ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துப்பேன். ஸோ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். கிளம்பும்போதே மார்னிங் ஒரு 10:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால அவரும் வரல, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். நேராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி கிட்டே நாங்கள் போயிட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் போகலான்ட்டு ஒரு ஐடியா. லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா இருக்குது. அங்கேயே வந்து போயிட்டு எல்லாம் காஃபி குடிக்கிறது, தயிர் வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ண போனோம். லாஸ்ட் வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ரீதேவிக்கு வந்து வந்திருந்தோம் பொண்ணுக்கு வந்து முகூர்த்த சாரீலாம் எடுக்கிறதுக்கு. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிஸியாக இருந்தனால சுத்தமாக வ்ளாக் ஷூட் பண்ண முடியல. இப்போயும் வந்து ஸ்ரீதேவி தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து பட்டு வேட்டி சட்டை எடுக்கலான்னு வந்திருக்கோம். இப்போ அவங்க காமிச்சிட்ருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஷர்ட் அண்ட் வேட்டிஸ். இது வந்து அந்தளவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவிலே கீழே வந்து வெறும் பியூர் பட்டு வேஷ்டி ஷர்ட் பிட் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அங்கேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து கலர்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ பொதுவாக வந்து வேட்டி ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பட்டு வேட்டி கலர் ஒயிட் கலர் மாதிரி போகாமல் கொஞ்சம் கோல்டன் கலர் வர மாதிரி தான் வந்து இப்போ ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பார்த்துட்ருக்கோம். சில்க் சாரீ செக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு. முகூர்த்த நாள் அப்படின்னாலே வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸ்ரீதேவியில். கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாலையில் வந்து செக்குடு போட்டது வந்துச்சு. மறுபடியும் இப்போயும் வந்து அதான் வந்து ட்ரெண்டுக்கு வருது. ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செக்குடு போட்டு அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டு தான் இப்போ நிறையா வெட்டிங்ஸில் வந்து நான் பார்க்குறேன். மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டு வேட்டி ஷர்ட் வந்து எடுத்தாச்சு. எடுத்து பில் போட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து லெஹங்கா எடுக்கிறதுக்காக தான். இவங்க தான் வந்து பொண்ணு ஸ்வேதா. இவங்களோட என்கேஜ்மெண்ட் ப்ளாக் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. மகாவீருக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரூபம் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து லெஹங்காலாம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே தான் வந்து பார்த்துட்ருக்கோம். நாங்கள் பட்டெடுக்க வந்த அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஷாப்ஸ் வந்து போய் பார்த்தோம். ஸோ அன்றைக்கி வந்து டைமும் இல்லாதனால ரொம்ப ஹரிபரியாக எடுக்க வேணான்ட்டு நாங்கள் அன்றைக்கி ஊருக்கு போயிட்டோம். மறுபடியும் இன்றைக்கி தான் வந்து லெஹங்கா வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டார்க்லேயும் வந்து நிறையா ஷேட்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்லேயும் வந்து நிறையா
ஷேட்ஸ் வச்சுருந்தாங்க. சரி நம்ம டார்க் போவேனா லைட்லேயே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் கலர்ஸில் தான் வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். நல்லா ஹெவி ஒர்க்கில் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ப்ளவுஸ் மெட்டீரியல் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க, ஸ்கர்ட்டுக்கும் தனியாக இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுத்து பர்ஃபெக்டாக தைச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா லுக் நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல் ஒர்க்கு, டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ஒர்க்காக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லேங்காவுமே வந்து நாங்கள் வச்சு பார்த்தோம் எந்த கலர் வந்து நல்லா சூட் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலான்னு. கலெக்ஷன் பார்த்திங்கனாலே தெரியும், டார்க் கலர்ஸ்லேருந்து லைட் கலர்ஸ் வரைக்கும் அதில் நிறைய வெரைட்டிஸு, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு, வெல்வெட்டில் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசப்ஷனுக்கு முதல் நாள் நைட் வந்து எல்லாருமே வந்து லெஹங்கா தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் தனியாக வச்சுருக்காங்க. ஃபேப்ரிக் எடுத்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் வந்து நார்மலாக பார்ட்டி வேர் மாதிரி அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்ளீட் பிரைடல் லெஹங்கா வேணும்னா தனியாக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பிரைடல் லெஹங்காஸ் தான் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம நார்மல் லெஹங்கா விட ஒர்க்கும் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். லெஹங்கா தூக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு ஹெவி வெயிட்டில் தான் இருக்குது. ஸோ கலர்ஸ் தான் வந்து நமக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டில் வந்து எல்லாமே வச்சு வச்சு பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கூட கிளியராக வந்து தெரியாது. இதே வந்து நம்ம ஃபுல் ஸ்டேஜில் மேக்கப்போட கரெக்டாக அந்த லெஹங்காக்கு ஏற்ற மாதிரி ஹேர் டோ, மேக்கப், அந்த நெக் பீஸ்லாம் வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும். ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து லைட் கலர்ஸே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பார்த்துட்ருந்தோம். இந்த தீபாவளியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டல் கலர்ஸ் தான் வந்து நல்ல ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரியே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த கலர்ஸ் தான் பார்க்குறதுக்கும் வந்து நமக்கு அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இல்லைனா வந்து நம்ம டார்க் க்ரீன், டார்க் ப்ளூ, ரெட்டு, பிங்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்படி போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைட் கலர்ஸுமே நாங்கள் எடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து வச்சு பார்த்துட்ருந்தோம். இந்த எல்லோ எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் இதில் வந்து ஃப்ளாஸ் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சில லெஹங்காலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வச்சு பார்க்குறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. ஸோ இன்னும் ஹெவியாகவே வேணும் அப்படிங்கிறதுனால ஹெவி ஒர்க் லெஹங்கா மட்டும் நாங்கள் வச்சு வச்சு பார்த்துட்ருந்தோம். இந்த ஷாப்பில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ப்ரைஸும் வந்து கரெக்டாக தான் இருந்தது. ஸோ நம்மளும் ஒரு லெஹங்கா வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்று வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இருந்தது, கலரும் வந்து நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி ஃப்ளாஸும் வந்து நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு. இந்த லெஹங்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து எந்த கலர் எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நான் இதில் ரிவீல் பண்ணல, ஏன்னா மேரேஜ் வ்ளாகில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால, அது என்னன்னு இப்போவே சொன்னால் சஸ்பென்ஸாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்லலை. ஸோ மேரேஜ் வ்ளாக் வந்து கண்டிப்பாக நான் போடுவேன், அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து லெஹங்கா மட்டும் வச்சுருந்தாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருந்தது. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்குது, நிறைய கிராண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கும் வந்து இது எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோலி, ஃபுல் ஃப்ராகு, அதுக்கப்புறம் பட்டுப்பாவடை ஸ்டைல்லே வந்து இந்த மாதிரி பார்ட்டி வேர்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நம்ம டாப் ஒரு மாதிரி, பாட்டம் ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து லெஹங்கா எடுத்துகிட்டு நாங்கள் பில் போட்டாச்சு.
கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மகாவீர் சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஷாப் இருக்குது. ஸோ தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் வந்து போய் செக் பண்ணலாம். லெஹங்காலாம் எடுத்து முடிக்கிறதுக்கே வந்து 2:00 மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிட தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா இருந்துச்சு. அங்கேயே போயிட்டு எல்லாருமே வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லெஹங்கா ஸ்டிச் பண்ணுறதுக்காக சித்தி டிசைனர் பொட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கையோட லெஹங்காவும் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொட்டிக்லேயுமே வந்து இந்த மாதிரி டிசைனர் கிளாத்ஸு மெட்டீரியல்ஸு அதெல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராகு கவுனு கிட்ஸுக்கு எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியும் வந்து வச்சுருந்தாங்க. அவங்க ஸ்டிச் பண்ண ஃப்ராக்ஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்ருந்தோம் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹிப் பெல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தின்னான ஹிப் பெல்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேடாகவே வந்து வச்சுருக்காங்க. சிங்கிள் பீஸ் வந்து 1000 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இவங்ககிட்ட தான் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம். ப்ளவுஸு மெஷர்மெண்ட்டு லெஹங்கா மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ எடுக்கிறத விட அதுக்கு டிசைனர் ப்ளவுஸ் தைக்கிறது தான் வந்து பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா நம்ம சாரீ விட ஒர்க் வந்து நல்லா ஹெவியாக கான்ட்ராஸ்டாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும். அதே மாதிரி லெஹங்கா ப்ளவுஸ்னால் அது தனியாக அது ஒரு ஸ்டைல் அண்ட் பேட்டர்னில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும். ஸோ அதில் தான் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து ஒர்க்கே இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து டிசைனர் ப்ளவுஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரைஸியாக தான் இருக்குது. இவங்களோட மாடல்ஸ்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி நெட்டர்டு ஹேண்டு தான் வந்து நல்லா ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து பிங்க் ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளவுஸுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 12,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல் ஹெவி ஒர்க்கு. இன்னொரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த எல்லோ கலர் மாதிரி மஸ்டர்ட் எல்லோ கலர் மாதிரி. இதுக்கு வந்து ஃபுல் ஹெவி ஸ்டோன்ஸு. இது வந்து அதை விட காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒர்க் வந்து நம்ம எந்த மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுல்லாக ஹெவியாக வந்து பிரைடல் ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே வந்து மொபைலில் வந்து கொஞ்சம் காமிச்சாங்க. இந்த ரெண்டு ப்ளவுஸோட ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரீக்கு வந்து எந்த மாதிரி சாரியோ அதில் வரக்கூடிய கலர்ஸ் ப்ளஸ் கான்ட்ராஸ்ட் கலர் இது ரெண்டையும் வச்சு தான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ப்ளவுஸுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு அதே மாதிரி லெஹங்கா மெஷர்மெண்ட் இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மாப்பிள்ள வந்து இளநீர் சர்பத் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மல் இளநீர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் வந்து இந்த சர்பத் ஃப்ளேவர் ஏதோ ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஸோ கூலிங்காக வந்து போனால் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க.
இப்போ ஸ்டிச்சிங் ஒர்க் கொடுக்குறது அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களும் வந்து கிளம்பி போயிட்டாங்க, நாங்களும் வந்து கிளம்பிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் ஊருக்கு போகணும். இப்போயே டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியிலே வந்து ஒரு ஷாப் பார்த்துட்டு அங்கே தான் நிப்பாட்டணும். ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா மிட் மார்னிங்கில் ஒரு காஃபி, அதே மாதிரி ஈவினிங் 4:00 ஒரு காஃபி குடித்து பழகிட்டனால அந்த டைம் ஆனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த திங்கிங் வந்துடும். அது குடித்தா தான் நெக்ஸ்ட் ஒர்க்கு ஓடுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிரும். காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஷாப்பிங் தான் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம் ஃபேன்சின்னு சொல்லி பொன்னிய ராஜபுரம் காந்தி பார்க் கிட்டே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசர்ஸு, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையான எல்லா டூல்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சும்மா எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு. கிச்சனுக்கு தேவையான எல்லா கிளீனிங் ஐட்டம், கிளீனிங் ப்ரஷ்ஷு, டூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிங்க் கிளீனிங் ப்ரஷ்ஷஸ்ஸு, ஆர்கனைசர்ஸ், பேஸ்கெட், டேபிள் மேட்டு, டேபிள் ரன்னர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்திருக்கேன். எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க, சரி என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்ட்டு. நிறைய ஜுவல்லரி ஆர்கனைசர் அதெல்லாமே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பெடிக்யூர் டப்பு. மெயினாக வந்து இந்த ஷாப்பில் வந்து மோஸ்ட்லி வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்குறதுக்காக எல்லாருமே வருவாங்க. வீட்டில் வந்து எதாவது பூஜா வைக்கிறோம், இல்லைனா வந்து எதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருது, அதுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லையுமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஆர்கனைசர் தான் வச்சுருந்தாங்க. இதில் வந்து இந்த இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ₹150 அந்த மாதிரி சொன்னாங்க. இதில் வந்து எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் இருக்குது. அதே மாதிரி பேங்கிள்ஸ்க்கு தனியாக இல்லை வித்து பேங்கிளோட இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து மேக்கப் டாய்லெட்ரி கிட் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து வேணுங்கிறது எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஸோ எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பூஜா பிளேட்டு, நார்மல் சில்வர் பிளேட்லேயே சென்ட்ரில் வந்து ஓம் போட்டிருக்கோம், நம்ம பூஜை ரூம் யூஸுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளேட் ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஜுவல்லரி ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலர். இது வந்து பூஜா ரூம் ஸ்டாண்டு, நம்ம பூஜை ரூமில் ஏதாவது செலவு வச்சுருக்கோம்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம், விளக்குக்கு அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இந்த வாஷ் பேஷன் சிங்க் ஏரியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் பக்கத்தில் கேப் வந்து வந்துடும். அந்த கேப்பில் வந்து நம்ம இதை வச்சு ஒயிட் சிமெண்ட் மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், நம்ம இதை ஃபில் பண்ணுறது. நான் நிறையா ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா டப்பாலெல்லாம் வந்து நம்ம போடக்கூடிய சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் வந்து இந்த ஷாப்புக்கெலாம் வந்திருந்தோம். வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.